கர்த்தருடைய பரிசுத்த நாமம் நம்மத்திலே மகிமைப்படுவதாக. ஹோப் டிவி நேயர்கள், உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இனிய துவக்கம் இந்த நிகழ்ச்சிக்குள்ளாய் அன்போடு வரவேற்கிறோம். இனிய துவக்கம் நிகழ்ச்சியில் நிறைய கதைகள், நிறைய வேதாகம அனுபவங்களை நம்ம படிச்சுட்டு வரோம். நம்முடைய வாழ்க்கைக்கு இனிதாய் இருந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த நாளிலும் அதுபோன்ற கருத்துக்களை நாம் படிக்க இருக்கிறோம். கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும்படியாக என்னுடைய மகன் ஜோசஃபும் என்னுடைய மனைவி சுதாவும் வந்திருக்கிறாங்க. அன்போடு அவர்களை வரவேற்போம். இந்த நாளில் நீங்கள் எங்களோடு இணைந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாளிலும் கூட நாம் இந்த இனிய துவக்க நிகழ்ச்சியில் இனிமையான கதைகள், கருத்துக்கள் மற்றும் ஆழமான வேத பாடங்களை நம்ம படிக்க இருக்கிறோம். சரி, இந்த நாளில் ஜோசப், நீங்கள் என்ன கதை சொல்ல போகிறீங்க? ஒரு கிங்கோட கதை. கிங்கும் ஒரு ஏழை. ஒரு கிங்கும் ஒரு ஏழை விவசாயி கதையும் சொல்ல போகிறீங்க. சரி, சொல்லுங்கள். கதையில் அந்த கிங் வந்து வேட்டையாட போனார் சாப்பாடுக்காக. அவர் வந்து வழியை லாஸ்ட் ஆகிட்டார். வழி தெரியாமல் தொலைஞ்சு போயிட்டார். அதுக்கப்புறம் அவர் வீடை பார்க்குறாரு. ஒரு விவசாயியோட வீடு, போராட விவசாயியோட வீடு. அங்கே போய் கேட்குறாரு. உட்காரு உட்காரு சொல்லி சாப்பாடெல்லாம் தந்து நீங்கள் என்னென்ன கேட்குறாங்க. ராஜா சொன்னார், எனக்கு வழி தேவரிட்டேன், எனக்கு என்னோடய ராஜா என்னோடய இடத்துக்கு போய் விட்றீங்கன்னு கேட்டாங்க. ஆ சரின்னு சொல்லிட்டு இடத்துக்கு போய் விட்டாங்க. அவர் ராஜா வந்து இந்த சதந்திர மாத்தோட வெட்டிக்கோ உன்னை காப்பாற்றுறதுனால அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். ஓம்னா ஒம்ப நாள் கழித்து வந்து பாக்குறார் அந்த ராஜா. அது ரொம்ப ரிச்சாக இருப்பான், ரொம்ப பழக்காரமாக இருப்பான் அப்படின்னு பார்க்குறாரு. ஆனால் அவங்க அதே வீடு, அதே போர் மாடான வீடு, அதே வீட்டுக்காக அதே வருஷம் தான். இந்த ராஜா வந்து கேட்குறாங்க, ஏன் எப்படி எதுக்கு அப்படின்னு. அந்த அவர் சொல்கிற அந்த ரெண்டு விவசாயம் அடப்போகிறாரு. அதை வெட்டி எவ்வளோ கஷ்டப்பட்டு வெட்டி எரிச்சு விட்ட ஒன்றுமே வரல அப்படின்னு சொன்னார். என்னது எரிச்சு விட்டியா அப்படின்னு ராஜா சொன்னார். அதை கட் பண்ணி விற்றாலே எவ்வளோ காசு வரும், எரிச்சு விட்டா எப்படிடா வரும் அப்படின்னு கேட்டார். அவ்வளோதான். அது அப்புறம் ராஜா போய் இந்த சதன மரத்தை இடத்துல போய் பார்க்குறது, ஒரே ஒரு மரத்தை வர எல்லா மரத்தையும் ஒட்டியாச்சு. எல்லா சந்தன மரத்தையும் வெட்டிட்டார் அந்த ஒரு மரம் தவிர. அதுக்கப்புறம் இந்த ஒரு மரத்தை உலகாக வெட்டி எரிக்காமல் அதையாவது உலகாக வெட்டி சமாளிச்சுக்கோ அப்படின்னு சொன்னார். அவ்வளோதான். அழகான கதை. என்ன கருத்து இதிலிருந்து சொல்ல வரீங்க? என்ன கருத்துனா, நம்ம 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 தப்பு செய்யணும் நம்மளுக்கு தெரியாமல் நம்ம வழியில் போகிறோம். ஆனால் ஏஸ்பர் நம்மளுக்கு நிறைய நாட்களுக்கு பலத்தில் இருக்குது. ஆனால் நம்ம தான் மனத்தை மாட்டிக்கிறோம். நம்ம மனத்தன்மையான நம்ம ஹேவனுக்கு போகலாம். மெயின் மெயின் நிறைய ஆயுசு நாட்கள் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், அதெல்லாம் வீணாகிட்டு இருக்கோம். அந்த விவசாயி அந்த மரங்களை வெட்டி அப்படியே விற்காமல் எரித்து அந்த மரத்தை வீணாக்கின மாதிரி நாமளும் நம்ம நாட்களை வீணாக்கிக்கிட்டு இருக்கோம். சந்தன மரங்கள் எவ்வளோ காஸ்ட்லியானது. அந்த ராஜா அனுமதி கொடுத்து அதை வெட்டி நீ விற்று பணக்காரனாகன்னு சொன்னால் அதை போய் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, அதோடைய அருமை தெரியாமல் அதை வெட்டி அதை எரித்து அதை வீணாக்கி இருக்கிறார் இல்லையா. அது மாதிரி தான் நாமளும் இயேசு கிறிஸ்துவுக்காக நம்ம நாட்களை பிரயோஜனப்படுத்தி கொள்ளாமல் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், வீணாக்கிக்கிட்டு இருக்கோம். நம்ம வாழ்க்கையை வீணாக்கிக்கிட்டு இருக்கோம். அவருக்காக நம்ம பிரயோஜனப்படுத்தணும் நம்ம வாழ்க்கையை. என்ன வசனம் சொல்ல வரீங்க ஜோசப்? சங்கீதம் சங்கீதம் நூற்றி நாலு இருபத்தி முப்பத்தி மூணு. சங்கீதம் 104:33. தாவீது என்ன சொல்கிறார், நான் உயிரோடு இருக்க மட்டும் என் கர்த்தரை பாடுவேன், நான் உள்ளளவும் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறார்.
உயிர் இருக்க நாட்கள் எல்லாம் நான் என்ன பண்ணுவேன், ஆண்டவர் தான் நான் பாடுவேன், ஆண்டவருக்காக தான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறத பார்க்கலாம். நாமளும் அப்படி தான் ஆண்டவருக்காக வாழணும். நம்ம என்ன பண்ணுறோம், நிறைய நாட்கள் நம்ம வீண் அடிச்சிட்ருக்கோம் நம்ம வாழ்க்கையில். இதே போன்ற அனுபவம் ஏதாவது வேதாகமத்தில் வேறு இருக்கா, இல்லை அல்லது இந்த கதையை குறித்து உங்கள் கருத்து என்ன? எஸ்தரில் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்குது, இந்த காலத்தில் நீ மௌனமாக இருந்தால் இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பும் வேறொரு இடத்துலேருந்து வரும். இப்போது இந்த காலத்தில் நம்ம மௌனமாக இருந்தால் ஆண்டவர் என்ன சொல்கிறாங்க, நம்ம மூலமாக தான் இந்த உலகத்தில் சத்தியம் தெரிவிக்கப்படணும், அதுக்காக தான் நம்மளையும் ஆண்டவர் ரட்சித்திருக்காங்க. அதனால் நம்ம இந்த காலத்தில் என்ன பண்ணோம், மௌனமாக இருக்கக்கூடாது. இந்த காலத்தில் நம்ம மௌனமாக இருந்தால் இந்த சத்தியத்தை யார் அறிவிப்பாங்க? அப்போது ஆண்டவர் வந்து தீர்க்கதரிசிகள், அப்போஸ்தலர்கள், சுவிசேஷகர்கள், போதகர்கள் எல்லாரையும் ஆண்டவர் உருவாக்கி வச்சுருக்காங்க. நம்ம விசுவாசிகளையும் ஆண்டவர் நியமித்து வச்சுருக்காங்க. எல்லாருமே ஆண்டவருடைய சீஷர்களாக ஒரு டீமாக ஒர்க் பண்ணி ஆண்டவருக்காக எழும்பணும். அதனால் நம்ம காலத்தை அறிந்து நம்ம ஆண்டவருடைய காலத்தை வேஸ்ட் பண்ணாமல், நம்மளுக்கு கொடுத்த ஆயுசு நாட்களை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம என்ன பண்ணோம், ஆண்டவருக்காக எழும்பி நிற்கணும். அமேன், அமேன். ஆண்டவருக்காக வாழணும், ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்காக வாழணும். அந்த நாளை வீணாக்காதபடி ஆண்டவருக்காக வாழ வேண்டும். அதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுக்குற அந்த நாளை நாம் பயன்படுத்துகிற ஒரு மகிமை. நமக்காக ஆண்டவர் இவ்வளோ நாட்கள் ஆயுசு நாட்களை கொடுக்குறாங்க. அந்த கொடுத்த ஆண்டவருக்காக நாம் என்ன செய்ய போகிறோம்? சங்கீதக்காரன் மாதிரி நம்மளும் உயிரோடு இருக்க மட்டும் உங்களை பாடுவேன், உங்களுக்காக வாழ்வேன் அப்படின்னு ஒரு தீர்மானத்தோடு நம்ம வாழணும். நல்ல கதை சொன்னீங்க ஜோசப், நல்ல கருத்து, நல்ல வசனத்தை நம்ம படித்தோம். தொடர்ந்து இது போன்ற இன்னும் அநேக கருத்துக்களை நம்ம பார்க்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின். நேர்களே, ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் இனிய துவக்கம் இந்த நிகழ்ச்சி மீண்டும் தொடரும். நேர்களே, இடைவேளைக்கு பின் இனிய துவக்கம் இந்த நிகழ்ச்சிக்குள்ளாய் மீண்டும் உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இனிய துவக்கம் நிகழ்ச்சியில் இடைவேளைக்கு முன்னாடி ஜோசப் அழகான ஒரு கதை சொன்னார், நாட்களை நம்ம பிரயோஜனப்படுத்தி கொள்ளணும், நம்முடைய ஆயுசு நாட்களை ஆண்டவருக்காக பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அழகான ஒரு கருத்துள்ள கதையும் சொல்லி வசனமும் சொன்னார். இந்த பகுதியில் நம்ம எதை குறித்து நம்ம படிக்க போகிறோம்? இந்த பகுதியில் நம்ம வந்து ஆண்டவர் படைத்த இயற்கையிலேருந்து நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்கொள்கிறோம். அதில் வந்து ஆண்டவர் படைத்த மிருகங்கள், பறவைகள் மூலமாகவும் ஆண்டவர் நிறைய போதனைகள் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. யோபு 12:7 இப்பொழுது நம்ம வந்து இன்னைக்கு வந்து மீனை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். மீனை குறித்து ஆண்டவர் என்ன கருத்து நம்ம வச்சுருக்காங்கன்னு படிக்க போகிறோம், சொல்லுங்கள். ஆண்டவர் மீனை எப்படி உருவாக்குனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜலத்திலிருந்து தான் ஆண்டவர் மீனை உருவாக்குறாங்க. மீன் வந்து ஒரு சின்னதாக இருக்கிற மீனும் இருக்குது, கடலில் பெரிய 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 மீன்களும் இருக்குது. ஆனால் ஆண்டவர் படைச்சது ஆண்டவருக்கு கீழ்ப்படியதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வேதத்தில் நிறைய ஆதாரங்களை நம்ம பார்க்கலாம். மத்தேயு 17:24 கப்பர்நகமில் வந்து வந்தபோது அவங்க வரி பணம் வாங்குறவங்க வந்து பேதுருக்கிட்ட வந்து கேட்குறாங்க. ஆண்டவருடைய சீஷனாக பேதுருக்கிட்ட வந்து உம்முடைய போதகர் வந்து வரி பணம் செலுத்துக்கிறது இல்லையா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறாங்க, இந்த மாதிரி வரி பணம் கேட்குறாங்களே, அதனால் ஆண்டவர் சொல்கிறாங்க, நீ போய் ஒரு மீன் தூண்டில் போட்டு பிடிச்சிட்டு வா. முதலாவது இப்போ பிடிப்படுற மீனில் வாயில் வெள்ளி பணம் ஒன்று இருக்கும், அதை எடுத்துகிட்டு போய் நீ வந்து வரியை செலுத்து அப்படின்றாங்க. அதே மாதிரி பேதுரு போய் தூண்டில் போட்டு மீன் பிடிக்கும் போது முதலாவது அகப்படுற மீனுடைய வாயில் வந்து வெள்ளி பணம் இருக்கிறத நம்ம பார்க்கலாம், அதை எடுத்துகிட்டு போய் வரி செலுத்துகிறாங்க. அந்த மீனை வந்து நம்ம யோசித்து பார்த்தோன்னா எப்படி வந்து ஆயத்தமாக இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். ஆண்டவர் வந்து அதுக்கு இந்த வேலைக்காக அதை வச்சுருந்தாங்க, அந்த கடலில் உருவாக்கியிருந்தாங்க. எத்தனையோ மீன்கள் இருக்கலாம், இந்த மீன் வந்து ஆண்டவர் கட்டளை இட்டிருப்பாங்க, நீ போய் அந்த பணத்தை அதுக்காகவே அது முழுங்கியிருக்கு, அந்த பணத்தை அது வாயில் வச்சிட்ருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி ஆண்டவருடைய சீஷன் அங்கே போகும்போதும் அது வாயிலிருந்து அதை எடுத்துகிட்டு வர்றதையும் நம்ம பார்க்கலாம். ஆண்டவர் கட்டளை என்ன இடுறாங்களோ அதற்கு இயற்கையும் ஆண்டவர் படைத்த அந்த மிருகங்களும் அதுக்கு கீழ்ப்படுகிறத நம்ம பார்க்கலாம். இதே மாதிரி ஆண்டவர் ஊழியம் செய்யும் போதும் ராமுழுதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படலை ஆண்டவரே, ஆனாலும் நீங்கள் சொல்கிறீங்க, நான் உங்களுடைய வார்த்தையின்படி நாங்கள் போய் வலைய போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய சீஷர்களாக இருந்த பேதுரு அவங்களாம் போயிட்டு வலைய போடும்போது நிறைய மீன்கள் வலைக்கு
கிளியத்தக்கதான மீன்கள் வந்து அகப்பட்டதுன்னு நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி யோவான் 21:6 வந்து ஏதாவது புசிக்கிறதுக்கு ஏதாவது இருக்கா ஆண்டர் கேட்குறாங்க. அப்போ ஆண்டர் கேட்கும்போது என்கிட்ட ஏதோ இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. வலதுப்புறமாக வடையை போடுங்க அப்படின்னோடனே வலதுப்புறமாக போட்டதுக்கப்புறம் நிறைய மீன்கள் அந்த இடத்துல அகப்படுறத பார்க்கலாம். அப்போது நைட்டு ஃபுல்லாக தேடினாங்கன்னா, நைட்டு ஃபுல்லாக மீன் பிடிச்சி அவங்களுக்கு வந்து எதுவுமே கிடைக்கலனா, எதுவுமே கிடைக்காத இடத்துல ஆண்டவர் போய் திரும்ப ட்ரை பண்ண சொல்கிறாரு, நீங்கள் இப்போ போய் ஆழத்தில் போய் வலையை போடுங்க அப்படின்னு. அப்போ வந்து அந்த மீன் எப்படி வந்து மாட்டுது. அப்போ ஆண்டவர் வந்து அந்த மீன்களுக்கு கட்டளையிட்டிருக்காங்க, கரெக்டாக அந்த இடத்துல ஆண்டவருடைய வார்த்தையின்படியாக போய் வலையில் அது என்ன பண்ணுது, மாட்டிக்குது. ஆண்டவருடைய சத்தத்துக்கு மீன்களும் கீழ்ப்படியதை நம்ம பார்க்கலாம். ரொம்ப அழகான ஒரு விஷயம் இல்லை. மீன் நீ அந்த பக்கம் போகாதன்னா போகாமல் இருக்குது, போய் விழுன்னா தன்னுடைய உயிரையே அது போய் வலையில் விழுந்து மாய்த்துக்கொள்கிறது. அது தன்னையே அர்ப்பணிக்கிறத பார்க்கலாம். எப்படின்னா அதுக்கு அந்த இடத்துல சாக போகிறோம் தெரியும், வலையில் மாட்டினா சாக போகிறோம். சில மீன்கள் வலையில் மாட்டாமல் சந்திரமாக தப்பிக்கும், ஆனால் வலையில் மாட்டினா செத்துருவோம் தெரிஞ்சாலும் அது போய் மாட்டுது. நம்மளுடைய வாழ்க்கையிலையுமே நம்ம வந்து பல கஷ்டங்கள் துன்பங்கள் வந்தாலும் நம்மளை வழி நடத்தி போகிறது ஆண்டவர் தான். அப்போ ஆண்டவருக்காக நம்ம சில முயற்சிகள் எடுக்கும் பொழுதும் ஸ்டெப்பு எடுத்து ஆண்டவருக்காக வைக்கணும். ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை நம்ம செஞ்சிடணும். அது எவ்வளோ பெரிய பாடுகள் வழியாக நம்ம கடந்து சென்றாலும் அந்த ஆண்டவர் நியமித்த பாதையில் நம்ம நடக்கும்போது கரடு முரடாக இருந்தாலும் அந்த பாதையில் கடைசியில் முடிவில் வந்து ஒரு சமாதானத்தை ஆண்டவர் என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாக கொடுப்பாங்க. இன்னொரு மீனை நம்ம பார்க்க போனீங்கன்னா, நீங்கள் யோனா 1:17 நம்ம வாசிக்கும் போது, யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். ஆண்டவர் தான் என்ன பண்ணுறாங்க, யோனாவை விழுங்கும்படி மீனை ஆயத்தப்படுத்தி அந்த இடத்துல வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம். நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம வந்து ரட்சிப்புக்குள்ளாக வர்றதுக்கு ஆண்டவர் நிறைய காரியங்களை நம்மளுக்கு ஆயத்தப்படுத்தி வச்சுருக்காங்க. இந்த இடத்துலையும் யோனா வந்து ஆண்டவருடைய எப்படி சொல்கிறார், ஆண்டவர் சொல்கிறத கேட்காம என்ன பண்ணுறாங்க, ஓடுறாங்க. நினைவுக்கு போகாமல் அவங்க என்ன பண்ணுறாங்க, தர்ஷீஷுக்கு போகிறத பார்க்கலாம். அப்போது ஒரு மீன் வந்து கற்றுக் கொடுக்குறத பார்க்கலாம். நான் வந்து என்னுடைய ஆண்டவருடைய சொல்ல கீழ்ப்படுகிறேன், நீங்கள் கேட்குறீங்களா, அந்த மீன் நம்மளுக்கு சொல்லித்தரத பார்க்கலாம். 3 யோனா மீன் வயிற்றுக்குள்ள இதைத்தான் கற்றுக்கொண்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த மீனை ஆயத்தப்படுத்தி ஆண்டவர் வச்சோன்னா மீன் வந்து யோனாவை விழுங்கிடுது. 3 அவங்க வயிற்றில் இருக்கிறாங்க. திரும்பவும் ஆண்டவர் வந்து கட்டளை கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். 2:10 கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை தரையிலே கக்கி விட்டது. அப்போது ஆண்டவர் கட்டளையிட உடனே அது வந்து கக்கி விட்டது. அப்போ பாதுகாப்பாக வச்சுக்கோ, அவங்களுக்கு உயிர் மட்டும் போயிடக்கூடாது, நீ எதாவது நசிக்கிடாத, ஆண்டவர் என்னென்ன சொல்லியிருக்காரோ அதன்படி மீன் வந்து என்ன பண்ணுது, நடக்கிறத பார்க்கலாம். சாஃப்டாக அதை வச்சுட்டு இருக்குது அழகாக யோனாவை, உள்ளே உட்காந்து ப்ரேயர் பண்ணுற அளவுக்கு அது வந்து சாஃப்டாக வச்சுருக்கு, இடம் கொடுத்து வச்சுருக்கிறத பார்க்கலாம். அப்போ நம்ம வாழ்க்கையில் நம்ம எப்படி ஆண்டவர் கீழ்ப்படுகிறோம், மீன்கள் கூட ஆண்டவருக்கு கீழ்ப்படியுதுன்னு நம்ம பார்க்கலாம். கீழ்ப்படிதல் குணத்தை நம்ம மீன்கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கலாம். இப்போ ஒரு வசனம் நம்ம வாசிக்கலாம், 1 Samuel 16:22 அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுவதே பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாக இருக்குமோ. யோனா எப்படி ஆண்டரை விட்டு ஓடிடுறாங்களோ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஆண்டரை விட்டு எப்போவுமே ஓடக்கூடாது. ஏன்னா ஆண்டவர் எங்கே நம்மளை ஊழியத்துக்கு அழைத்து செல்லணும், என்ன சொல்கிறாங்களோ, நம்மளுக்குன்னு ஒவ்வொரு காரியங்களும் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு ஊழியங்களும் ஆண்டவர் வச்சுருக்காங்க. இந்த இடத்துல சென்று நீ இந்த ஊழியத்தை செய், அல்லது நீ இந்த வேலையை செய், இதுதான் உனக்கு தகுதியான இடம் அப்படின்னு ஆண்டவர் நியமிச்சிருந்தாங்கன்னா நம்ம அந்த இடத்த விட்டு வேறு தர்ஷீஷுக்கு போன மாதிரி நம்ம வந்து பிளான் பண்ணிவிட்டு வேறு இடத்துக்கு நம்ம செல்லக்கூடாது. ஆண்டவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குற காரியம் வந்து கீழ்ப்படிதல் தான் ஆண்டவர் கற்றுக் கொடுக்குறாங்க. இந்த வேதத்தின் மூலமாகவோ அல்லது நம்ம மனசில் ஆவியானவர் நம்மளுக்கு பேசுவாங்க. எப்போவுமே ஆவியானவர் என்ன பண்ணுறாங்க, நம்ம போதித்து என்ன பண்ணுறாங்க, நடத்துகிறாங்க. அப்போது அந்த நம்ம கர்த்தருடைய சத்தத்தை கீழ்ப்படுவதை பார்க்கிலும் சர்வாக தகன பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாக இருக்குமா. நம்ம என்ன காணிக்கை கொடுத்தாலும், நம்ம எதை ஆண்டவரே நான் இந்த காணிக்கையெல்லாம் கொடுத்துட்றேன், ஆனால் நான் இவ்வளோ இந்த வேலை எனக்கு கண்டிப்பாக வேணும், இதுக்கு நான் போயிடுறேன், அதுக்கு பதில் நான் நிறையா சம்பளம் வாங்குவேன், அந்த காணிக்கை கொடுத்துட்றேன், உம்முடைய ஊழியத்தை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எந்த காம்ப்ரமைஸும் பண்ண முடியாது.
ஆண்டவருக்கு நம்ம கீழ்படியணும். எதை சொன்னாலும் நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவருக்கு கீழ்படியணும். அழகான ஒரு பாடம். நம்ம தொடர்ந்து இதை குறித்து படிக்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின். நேயர்களே, ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் இனிய துவக்கம் இந்த நிகழ்ச்சி மீண்டும் தொடரும். நேயர்களே, இடைவேளைக்கு பின் இனிய துவக்கம் இந்த நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இனிய துவக்கம் நிகழ்ச்சியில் இடைவேளைக்கு முன்னாடி மீன்கள் என்ன அழகான பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கறது அப்படின்னு பார்த்தோம். மீன்கள் கிட்டேருந்து கீழ்ப்படிதலை நம்ம கற்றுக்கொள்கிறோம். யோனாவுடைய அனுபவத்தில் ஆண்டவர் அந்த மீனுக்கு கட்டளையிட்டார் விழுங்குறதுக்கு. அது போய் விழுங்கிட்டு வந்தது, கரையில் போய் விட்டோன்னா கரையில் போய் விட்டது. அது அப்படியே ஆண்டவர் சொன்னதை கேட்டுச்சு, ஆனால் யோனா ஆண்டவர் சொன்னதை கேட்கல. அதே மாதிரி மீன்கள் பேதுருடைய அனுபவத்தில் அவங்க போய் வலையில் விழாதனா விழலை, போய் விழு அப்படின்னா விழுந்து அப்படியே தன்னுடைய உயிரையே மாய்க்கக்கூடிய அளவுக்கு கீழ்ப்படிதல் அந்த மீன்களுக்கு இருந்தது. நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம். நல்லா ஒரு கருத்தை சொன்னீங்க. ஒன்று சாமி 22 பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் மிக மிக முக்கியம். ஆண்டவர் நீ கொடுக்குற பலி, நீ கொடுக்குற காணிக்க அதெல்லாம் முக்கியமே கிடையாது. என்ன தான் முக்கியம், கீழ்ப்படிதணும், அவர் சத்தத்துக்கு செவி கொடுக்கணும். அதே மாதிரி புதிய ஏற்பாட்டில் ஒரு அழகான ஒரு அனுபவம் இருக்குது. இயேசு கிறிஸ்து மரியாளுக்கிட்ட, மரியாள் வந்து இயேசு கிறிஸ்துகிட்ட சொல்கிறாங்க, திராட்சை ரசம் இல்லை அப்படின்னு. அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள். கீழ்ப்படிதலை அங்கே நம்ம பார்க்குறோம். அந்த வேலைக்காரர்கள் என்ன பண்ணாங்க, வேலைக்காரர்கள்ட்ட மரியாள் சொல்கிறாங்க, அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்யுங்க அப்படின்னு. அதே மாதிரியே செய்கிறாங்க. செஞ்சு என்ன ஒரு அனுபவம் கிடைச்சது அங்கே, திராட்சை ரசம், இனிப்பான திராட்சை ரசம், ருசியான திராட்சை ரசம் நிறைஞ்சு வழியிறத நம்ம பார்க்குறோம். நம்ம கீழ்ப்படிந்தோன்னா ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலும் அது போன்ற அற்புதங்களை செய்வாங்க. சரி, இன்றைக்கு நம்ம ஒரு சின்ன தியானத்தை நம்ம பார்க்கலாம். இந்த பகுதியில் தொடர்ந்து நம்ம வந்து படகு அனுபவங்கள் மற்றும் கப்பலில் பயணம் செய்த அனுபவங்களை குறித்து நம்ம பார்த்துட்ருக்கோம். அநேக வேளைகளில் பிரயாணம் பண்ணுறது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு இன்றியமையாததாக இருக்குது. வாஸ்கோடோ காமா அப்படின்னு ஒருத்தர் இருந்தார், அவர் அதிகமாக கப்பல் பிரயாணங்களில் இருந்ததை பார்க்குறோம். அதே போல் அமெரிக்காவை கண்டுபிடிச்ச கொலம்பஸ், அவரும் கப்பலில் போய் தான் அந்த அமெரிக்காவை கண்டுபிடிச்சதை பார்க்குறோம். இப்படி நிறைய அனுபவங்கள் பார்க்கலாம். கப்பல் பிரயாணங்கள் ஒரு சில வருடங்கள் பாத வரைக்கும் முக்கியமானதாக இருந்தது அதுதான். ஏரோப்ளைன் கண்டுபிடிக்கிறது முன்னாடி வரைக்கும் கப்பல் பிரயாணம் தான் முக்கியமானதாக இருந்தது. இங்கே நம்ம பைபிளில் ஒருத்தர் கப்பல்லையே போயிட்டு சுற்றிட்டு வந்தது ஒரு மனுஷன் இருந்தார், பவுல் அப்போஸ்தலன். இந்த பைபிளில் நம்ம பின்னாடி பகுதியில் பார்த்தோன்னா பவுல் பிரயாணம் பண்ணின இடங்கள் அப்படின்னு சொல்லி 2 வச்சுருப்பாங்க, சில 3 கூட வச்சுருப்பாங்க. முதல் பிரயாணம், 2வது பிரயாணம், 3வது பிரயாணம். அப்படி அவர் கப்பல்லையே சுற்றி எல்லா ஊர்களுக்கும் போய் அவர் என்ன செஞ்சாங்க, ஆண்டவருக்காக ஊழியம் செஞ்சாங்க. ஊழியம் செஞ்சாங்க, சுவிசேஷத்தை அறிவித்தாங்க. ஆண்டவர் இந்த கப்பலை அந்த நாட்களில் பயன்படுத்தியிருக்கிறாங்க. எப்படி பவுலை பயன்படுத்தினாங்களோ அதே போல் அந்த பவுலுக்கு அந்த கப்பல் ஒரு பெரிய ஒரு அந்த படகுலே அவர் போய் எல்லா இடத்துலையும் சுவிசேஷத்தை அறிவிக்கிறத பார்க்குறோம். எந்த அளவுக்குனா அப்போஸ்தலர் 20:13 பார்த்தீங்கன்னா அநேகருக்கு அங்கே அந்த சுவிசேஷத்தை பவுல் சொல்கிறதுக்கு கப்பல் ஏறி நாங்கள் இங்கே போனோம், கப்பல் ஏறி நாங்கள் அங்கே போனோம், அந்த இடத்துல போய் நாங்கள் சுவிசேஷத்தை சொன்னோம் அப்படின்னு சொல்லி பவுல் அங்கே தன்னுடைய வாழ்க்கையில் எழுதி வச்சிருக்கிறார். அப்போது இவருடைய வாழ்க்கையில் கப்பல் பிரயாணம் என்பது ஒரு இன்றியமையாத ஒன்றாக இருந்திருக்கிறது. 20:13 நான் வாசிக்கிறேன். பவுல் ஆசோ பட்டணம் வரைக்கும் கரை வழியாய் போக மனதாக இருந்தபடியால் அவன் திட்டம் பண்ணி இருந்தபடியே நாங்கள் கப்பல் ஏறி அந்த பட்டணத்தில் அவனை ஏற்றிக்கொள்ளும்படி முன்னாக அங்கே போயிருந்தோம். அங்கே ஒவ்வொரு பயணத்தையும் அவர் திட்டம் பண்ணுறார். திட்டம் பண்ணி நம்ம இங்கே போகணும் அங்கே போகணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இதுலேயும் கப்பலில் அவர் போய் அவர் சுவிசேஷத்தை சொல்கிறத பார்க்குறோம். படகுல போய் அவர் சுவிசேஷத்தை சொல்கிறத பார்க்குறோம். இங்கே ஒரு காரியத்தை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். பவுல் எவ்வளவு ஒரு சூழ்நிலைகள் அவருக்கு இருந்தாலும் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு ஒரு நாளும் அவர் நின்று போகலை, தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருந்தார், கப்பல் எடுத்துகிட்டு போயிட்டே இருந்தார். கப்பல் பிரயாணம் ஒரு வசதியான பிரயாணமாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? எப்போ வேணாலும் புயல் வரலாம், எப்போ வேணாலும் அங்கே என்ன வேணாலும் நடக்கலாம். ஆனாலும் அதை குறித்தெல்லாம் இவர் யோசிக்கிறதே இல்லை. என் கூட ஆண்டவர் இருக்கிறாரு, இந்த பிரயாணத்தை வைக்க செய்வார், நான் போய் சுவிசேஷத்தை சொல்லணும்னு அவர் கப்பலில் ஓடிக்கிட்டே இருந்தார். இன்றைக்கி நமக்கும் ஆண்டவர் அதே பொறுப்பை கொடுத்துருக்குறாங்க இல்லையா?
ஆனால் ஏசுபா நமக்கு அந்த பொறுப்பை கொடுத்துருக்குறாங்க. மற்ற 28:19-20 பார்க்கும்போது, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினால என்ன பண்ணுங்க, ஞானஸ்தானம் கொடுங்க. நான் உலகத்தின் முடிவு புரியும் சகல நாட்களிலும் உங்கள் கூட இருக்கிறேன். பவுல் எப்படி வைராக்கியமாக ஆண்டவருக்காக என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம், நான் போய் சுவிசேஷத்தை சொல்லணும் அப்படின்னு கப்பல் பிரயாணங்களில் எடுத்து அவர் போய் எல்லாம் சொன்னாரோ, அதே போல் நாமும் ஆண்டவருக்காக ஓடணும், ஆண்டவருக்காக போகணும், ஆண்டவரை பற்றி அறியாதவங்களுக்கு போய் சுவிசேஷத்தை சொல்லணும். அதற்காகத்தான் இதை வச்சிருக்கிறார் பவுல். அதை குறித்து சொல்லும் போது கிறிஸ்துவின் அன்பு என்ன பண்ணுது, என்ன நெருக்கி ஏவுகிறது அந்த அன்பு. அவர் எனக்காக வந்து பலியான அந்த அன்பு என்ன இன்னொருத்த போய் சொல்ல சொல்லுது அப்படின்னு சொல்லி, எத்தனை பேர் நம்ம இப்படி சொல்கிறோம், எத்தனை பேர் ஆண்டவருடைய அன்பை போய் மற்றவர்களுக்கு சொல்கிறோம். நம்ம வாழ்க்கையும் இந்த பவுலை போல் எவ்வளோ பிரயாணங்களை இவர் மேற்கொண்டாலும் ஆண்டவருக்காக ஓடினது போல் நாமளும் ஆண்டவருக்காக ஓடணும். ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்க யாராவது தோய்ந்து போயிருப்பாங்கன்னா, நான் இனிமேல் ஆண்டவருக்காக ஓடணுன்ற ஒரு வைராக்கியத்தோடு அவங்க இருப்பதற்கு இந்த மணி அந்த பவுலுடைய கப்பல் பிரயாணங்கள் ஒரு பாடமாக இருக்கும் நான் கற்றுக்கொண்டு நம்புகிறேன். நம்ம ஜெபிக்கலாமா? எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, அருமையான இந்த நிகழ்ச்சிக்காய் நன்றி செலுத்துகிறோம். நிறைய பாடங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்க ஆண்டவரே. பவுல் உங்களுக்காக கப்பல் பிரயாணங்களை மேற்கொண்டு ஆண்டவரே உம்முடைய சுவிசேஷத்தை சொல்வதற்கு அவர் ஓடியது போல எங்களுடைய கால்களும் ஓடணும் ஆண்டவரே. உம்முடைய அன்பை அறியாத பிள்ளைகளுக்கு அதை அறிவிப்பதற்கு எங்களை பயன்படுத்துங்க. பவுளை போல எங்களை பயன்படுத்துங்க. எங்களை முற்றிலுமாய் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் இந்த நிகழ்ச்சி மூலமாக நமக்கு நிறைய காரியங்களை கற்றுக் கொடுத்தாங்க. ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். தொடர்ந்து நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியாது. உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நேர்களே, இந்த நாளின் இனிய துவக்கம் நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும். நல்ல ஒரு கதையை கேட்டோம், நாட்களை பிரயோஜனப்படுத்தி கொள்ளணும்னு கற்றுக்கொண்டோம், நல்ல மீன்களை பற்றி பார்த்தோம், ஆண்டவருக்காக கீழ்ப்படிதல் அவசியமாக இருக்குது அப்படின்றதையும் பார்த்தோம். அதே போல் பவுளை போல ஆண்டவருக்காக ஓட வேண்டும் என்ற பாடத்தையும் நம்ம கற்றுக்கொண்டோம். இதையெல்லாம் கற்றுக்கொண்டு இதன்படி நம்ம வாழ்வோம், ஆசீர்வாதமாக இருப்போம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.